நீலகிரியில் செயல்பட்டு வரும் நெலிக்கோலு அறக்கட்டளை 20 வருடங்களாக தமிழ், ஆங்கிலம், படுகு மும்மொழி அகராதியை தயார் செய்து வருகின்றது. படகர் கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகியவற்றை பாதுகாக்கும் விதமாக இவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்துள்ளனர். இந்த அகராதியில் அனைத்து சொற்களும் தமிழ், ஆங்கிலம், படுகு ஆகிய மூன்று மொழிகளுக்கான அர்த்தத்தினை ஆராய்ந்து பதிவு செய்துள்ளனர். இந்த புத்தகத்தினை முழு முயற்சியுடன் எழுதியவர் டாக்டர் ஆல்துரை. இவர் தமிழ் வளர்ச்சித் துறையில் ஓய்வு பெற்று மொழியியலாளராகவும் பணி செய்து வருகிறார். மேலும் படுக மொழி அழிவின் விளிம்பில் உள்ளதால் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பாரம்பரிய மொழியை பாதுகாக்கும் விதமாக நெலிக்கோலு அறக்கட்டளையினர் இத்தகைய முயற்சியை எடுத்துள்ளனர். மேலும் இந்த புத்தகத்தில் பாரம்பரியமாக பயன்படுத்திய பொருட்கள், நகைகள், முந்தைய காலங்களில் பயன்படுத்திய பச்சை குத்தும் விதங்கள், பாரம்பரிய பழ வகைகள், அவரை வகைகள், மூலிகை குணம் கொண்ட தாவரங்கள், மேலும் படுகர் மக்களின் பாரம்பரிய திருவிழாக்களை வெளிப்படுத்தும் விதமாக குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இது குறித்து நெலிக்கோலு அறக்கட்டளையின் தலைவர் தருமன் கூறுகையில், நான் நெலிக்கோலு அறக்கட்டளையின் தலைவராக உள்ளேன். எங்கள் இந்த அறக்கட்டளையில் 7 பேர் ட்ரஸ்டியாக உள்ளோம். கடந்த 20 வருடங்களுக்காக நாங்கள் நீலகிரியில் உள்ள குக்கிராமம் முதல் பெரிய ஊர் மட்டும் இருக்கின்ற பெரிய வயதானவர்களை, விஷயம் தெரிந்தவர்களை சந்தித்து சிறுக சிறுக படுக சொற்களை சேர்த்து அதன்பால் உருவாக்கியதுதான் இந்த மும்மொழி அகராதி. ட்ரீலிங்குவல் டிக்ஷனரி என்று சொல்வார்கள். இதை நான் 20 வருடங்களுக்கு முன்பிலிருந்து ஆரம்பித்து வந்தோம். இதற்கிடையில் சுமார் 10 வருடங்களுக்கு முன் யுனெஸ்கோவில் இந்த மொழி அழியும் விளிம்பில் உள்ளதாக சொன்ன காரணத்தினால் இதை முழு மூச்சாக வேலை செய்து இந்த அகராதியை எடுத்து வந்துள்ளோம். இந்த அகராதியில் சுமார் 12,000 சொற்களும், அதுக்கு இணை சொற்களாக 5,000 மற்றும் வேறு இணைப்புகளும் இணைத்துள்ளோம். இது எல்லாம் நீலகிரி மக்களுக்கு கண்டிப்பாக உகந்ததாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இதை நாங்கள் இந்த அகராதியை தொகுத்துள்ளோம். இதை அறிந்து ஏற்கனவே நெலிக்கோலு சார்பாக 2 புத்தகங்களுக்கு அரசு பாராட்டு பெறப்பட்டுள்ளது. ஒன்று படுகு ஒரு திராவிட மொழி, மற்றொன்று படுகர் அறுவடை திருநாள். தற்பொழுது இந்த மாத்தரிசி என்கின்ற
இந்த டிக்ஷனரி. இதை அறிந்து இதனுடைய முக்கியத்துவம் அறிந்து வருடா வருடம் தமிழ் துறையில் சிறந்த புத்தகங்களுக்கு புத்தகங்களை பாராட்டும் விதமாக 22 வருடம் எங்களுடைய இந்த புத்தகம் மாத்தரசி அகராதிக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அங்கீகாரம் கொடுத்துள்ளது. இதை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறோம். இது வருங்கால சந்ததிகளுக்கு நிச்சயமாக பயன்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இதை தொகுத்துள்ளோம். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.